ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு கவிலிசா கிராஃப்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வேனுடைய ரூல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுடைய ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கார்ட்போர்ட் அட்டை, அரிசி, கொஞ்சம் கலர், இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலாம், அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க் ரெண்டுமே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சர்க்கிளில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்தமாதிரி குட்டியாக வந்துட்டு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரியான லெட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணலாம். அது அம்மா கொடுக்குறதா இருந்துச்சு, கிஃப்ட் மாதிரி தரதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அம்மாவுக்காக மாமன் கூட போட்டுக்கலாம், இல்லை அம்மா நேம் எழுதிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது கொடுக்குறது அப்படின்னாலும் அவங்களுடைய நேம் ஆர் இனிஷியல், ஸோ எது வேணாலும் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கப் அரிசி மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஸோ ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கப் ஒரு பவுலில் அரிசி மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த க்ளூ போட்டுக்கோங்க. இந்தமாரி க்ளூ போட்டுட்டு நம்ம அரிசி ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். அழகாக ஒட்டி ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நேற்று வந்துட்டு ரவி வி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கீங்க பிரதர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எனக்காக வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் வந்துட்டு 2 டேஸில் வந்து கிவ்வே வந்துட்டு முடிய போகுது. ஸோ வின்னர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போவும் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய சேனல் வீடியோஸ் வச்சுருக்கீங்களோ வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட சேனல்ஸை போய் பாருங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு அரிசி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய விடுங்க, இல்லை நீங்கள் அப்போ அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா பெயிண்ட் கரெக்டாக ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்தமாரி கலர் செலக்ட் பண்ணிக்குவோங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலர் வந்து செலக்ட் பண்ணிக்குவோங்க. லைட் கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் டார்க்காக, டார்க் கலர் இருந்தால் கொஞ்சம் லைட் கலர், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்குவோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லை வேறு யாருக்கு, அம்மா அப்பா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து வீட்டில் மாட்டி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கட் பண்ணி வச்ச அந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா ரெட் கலர் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா நீட்டாக கலர் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளிட்டர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ என்கிட்ட ரெட் கலர் கிளிட்டர் பவுடர் இருந்தது, அதை வந்து நான் அந்த மாதிரி ஒட்டிட்டேன். லைட்டாக டிப் பண்ணி எடுத்திங்கனாவே போதும், ரொம்ப வேண்டாம், லைட்டாக மட்டும் டச் பண்ணி எடுத்தாவே போதும். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்குவோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதேமாதிரி கொஞ்சம் என்கிட்ட ரோஸ் இருந்த கலர் ரோஸ், பேப்பர் ரோஸ் தான் அது, அதை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு அழகான ஃப்ரேம் ஒர்க் அந்த வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சென்டரில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, இதை இருந்தது அதனால் ஒட்டிட்டேன். ஸோ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கும் தரலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு யாருக்கு வேணாலும் தரலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி கிராஃப்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணலாங்கிறதுன்ட்டு சொல்லுங்கள், நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.